அதே மாதிரி பெரியாழ்வாரும் பெண்ணை வந்து நான் வந்து
தெரியும், அந்த ஆள் மனதுல அவங்க தெய்வம்ங்கிறது எல்லாருக்கும் தெரியும். ஆனா அந்த பெண்ணை சாதாரண பெண்ணா வளர்த்து ஒரு தகப்பனுக்குரிய கடமையோட அந்த பொண்ணை கொண்டு போய் பெண்மாள் சேர்க்கணும்னு நினைச்சு சாதாரண வழிமுறையில போய் சுயநலம் இல்லாத அன்பு தன்னலமற்ற பக்தி இது வந்து கடவுள்கிட்ட கொண்டு போய் நம்ம வந்து நம்மளை சேர்க்கும். கடவுள் வந்து எப்படி இப்படி ஒரு பக்தி இருந்தாதான் நம்மளை நம்மளோட எடுத்துட்டு போவாருங்கிறத உலகத்துக்கு வந்து உண்மையா உழைத்தெடுத்த ஒரு சம்பவம் தான் நம்மளுடைய ஆண்டாளோட வாழ்க்கை. அப்படிப்பட்ட ஆண்டாள் மேல ஒரு மெய்யான அன்பும் நல்ல நம்பிக்கையும் வச்சிருக்க நம்மளுடைய எல்லா பேரவையில இருக்க பக்தர்கள் வெளியில இருக்க அன்பர்கள் எல்லாருக்குமே கண்டிப்பா நல்ல செல்வ கடாட்சமும் லட்சுமியோட அருளும் அவங்களோட வாழ்க்கையில நடக்கக்கூடிய எல்லா சந்தோஷங்களும் அவங்களோட அருளால கண்டிப்பா கிடைக்கும்ங்கிறது உலகத்துக்கே கிடைச்ச ஒரு நேர். இந்த ஒரு ஒரு சின்ன கதை ஒண்ணு சொல்லுவாங்க. ஒரு ஊர்ல வந்து ரொம்ப நாள மழை பெய்யவே இல்லை. அப்ப மழை பெய்யாதப்ப என்ன பண்ணாங்க அப்படின்னா எல்லாரும் மழைக்காக ஒரு பெரிய யாகம் நடத்துறாங்க. ஒரு ஊர் பொது இடத்துல இருந்து அப்ப எல்லாரும் கூடி ஒரு யாகம் நடத்திட்டு இருக்கப்ப ஒரே ஒரு சின்ன பையன் மட்டும் கொடையோட வரான். அப்ப ஏன் நான் கொடையோட வர அப்படின்னு அங்க இருக்கிறவங்க கேக்குறாங்க. அப்ப அந்த பையன் சொல்றான், நீங்க மழைக்காக தான் யாகம் நடத்துறீங்க, அப்ப கண்டிப்பா மழை வருவோம், அதுக்காக தான் நான் கொடை கொண்டு இருக்கேன். அப்ப அதுதான் நம்பிக்கை. கடவுள் இருக்காருன்னு நமக்கு எல்லாம் தெரிஞ்சாலும் ஒரு சின்ன சந்தேகம் நமக்கு இருக்கும். நமக்கு அவர் செய்வாரா உண்மையாலுமே நமக்கு நடக்குமாங்கிற சந்தேகம். அந்த சந்தேகம் எதுவுமே இல்லாம உண்மையான சரணாகதி மட்டும்தான் நம்மளை கடவுள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கும். அதே மாதிரி நம்மளுடைய கடவுளும் வந்து நம்ம வந்து பெரிய அவருக்கு வந்து நீங்க தங்க நட சாத்தணும் அவரை கொண்டு போய் ஆடம்பரமா கொண்டாடணும்னு இல்லை, மனசார நினைச்சு அவரை வந்து சூடி கொடுத்த சுடர்குடின்னு ஏன் பேர் வந்தது. ஒரு மாடுகளா பிறந்த பெண்ணு தன் கழுத்துல போட்ட ஒரு மாலைய கடவுளுக்கு கொடுத்ததே ஏத்துக்கிட்டவரு, அதை தவிர எனக்கு நீ புதுசா கொடுத்தாலும் எனக்கு வேண்டாம், என்னோட பக்தன் உண்மையா கொடுக்குற ஒரு சின்ன பூவை கூட நான் வந்து அவரு பெரிதாக மதிப்பேன்னு சொல்லி அவர் தன்னோட பக்திக்கு ஒரு பெரிய ஒரு மதிப்பு கொடுத்த பெருமாள் தான் நம்மளுடைய பெருமாள். அதனால வந்து பக்தி வந்து உண்மையாவும் இருக்கணும் ஆடம்பரமா இருக்கணுங்கிற அவசியம் இல்ல. மனதார வேண்டி மனதார நினைத்து நம்ம சொந்த மன்னர்கள் எதுவும் எல்லாத்தையும் தவிர்க்காம சுயநலமற்ற ஒரு அன்பு தன்னலம் இல்லாத ஒரு பக்தி ஒரு கூட்டமா இருந்து நம்ம செய்யக்கூடிய எல்லா, ஏன்னா கலிகாலத்துல வந்து நாம சங்கீர்த்தனமும் நம்ம எல்லாரும் சேர்ந்து செய்யற பிரார்த்தனை மட்டும்தான் நமக்கு வழிபடுது. கடவுள் வந்து நம்ம கண் முன்னாடி வந்து காட்சி சொரூபமா காட்சி அளிக்க மாட்டோம். நமக்கு அவருடைய காட்டக்கூடியது எல்லாமே உண்டு உணர்வு ஒரு சின்ன விஷயங்கள் எதுவுமே நம்மளுக்கு வந்து அவர் காட்டக்கூடியதுதான். ஏன்னா பிரபஞ்சம் எப்பொழுதுமே நம்ம என்ன செய்யறோமோ அதை நம்ம திருப்பி கொடுப்போம். அதனால இந்த பிரபஞ்சத்துக்கும் நம்ம நல்லதே செய்வோம் நல்லதே நடக்கும் அப்படிங்கிறத மனசுல நினைச்சிட்டு இருந்தோம்னா, ஏன்னா இந்த வழிகள் எல்லாம் இந்த ஆண்டவர் சொத்துலிங்கம் அவர்கள் வந்து இதை சொல்ற வழிமுறைகள் எல்லாமே வந்து ஒரு குடும்பத்தோட கடைபிடிக்கக்கூடிய வழிமுறைகள் தான். எதுவும் பெருசா நம்ம அளவுக்கு தனியா செய்யக்கூடிய வழிமுறைகள் இதை சாதாரணமா நம்ம கடைபிடிச்சு இந்த கரிகாலத்துல நம்ம வந்து கடைபிடித்தாலே நம்மளுடைய எல்லா விஷயங்களும் நல்லதே நோக்கி நடக்கும் நல்லதே நடக்கும். அதனால நம்ம இந்த விஷயம் நடக்கணுங்கிறதுக்காக இப்படி பக்தியால தன்னை தூய்மைப்படுத்தி கடவுளை அடையக்கூடிய ஸ்ரீ ஆண்டாளூர் ரங்கமன்னார் படத்தை நம்மளுடைய வீட்டில் வைத்தா நம்மளுடைய பக்தியும் ஒரு தண்டனமான இல்லாத ஒரு பொதுவான பக்தி நம்மளை கொண்டு போய் சரியான இடத்துல சேர்க்கும் அப்படிங்கிற நம்பிக்கையோடு இந்த படத்தை வாங்க வந்திருக்கோம். உங்கள் எல்லாருக்கும் என்னோட வணக்கத்தை நண்பர்களே, இப்பொழுது உரையை பேசி முடித்தது ஸ்ரீ ரெங்கா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரிஸ் அண்ட் டிரான்ஸ்போர்ட் ஓனர். இவர்கள் பேச்சு பெண்மைக்கே உரிய பேச்சு. இந்த பேச்சு மிகவும் சிறப்பாக இருந்தது. அனைவரும் ரசித்ததற்கு மிகவும் நன்றி. இந்த அரிய தகவலை அளிக்க உதவிய பிரபஞ்சத்திற்கு நன்றி. வீரவேல் வெற்றிவேல். சர்வம் கிருஷ்ணார்ப்பணம்.